உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி. இப்போ என்னுடைய ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் லிவர். ஸோ ஒரு லீடிங் டாக்டர் அப்படின்னு சொன்னதுனால அண்ணா நகரில் உள்ள டாக்டர் பாலச்சந்தர் அப்படின்னு ஒருத்தர் பார்க்குவாங்க. அங்கே உள்ள ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்கிறான், 9:00 தான் அப்பாயின்மெண்ட்டு, 5 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கேன்றான். மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1955 என்ன சொல்லுது, ஒரு டாக்டர் அப்படின்னா ஒரு பேஷண்ட் எப்போ வந்தாலும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆக்டில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் ஆயிரும், அவர் நிரந்தரமாக வந்து மருத்துவம் பணி செய்கிறதுக்கே தடை விதிக்கலாம் அப்படின்னு ஆக்ட் சொல்லுது. பட் வேறு இந்த ரிசப்ஷனில் உள்ளவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் ஒரு 6 மினிட்ஸ் லேட்டாக வந்துட்டீங்க, அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்றான். வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ்? நாங்கள்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்ஸ், நாங்கள்லாம் எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் போங்க நான் வரல. நாங்களாம் சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்ஸ், எத்தனை மெடிக்கல் கேசஸ் பார்த்துருக்கோம், எத்தனை மெடிக்கல் கவுன்சில் கேசஸ் பார்த்துருக்கோம், எத்தனை மெடிக்கல் யூனிவர்சிட்டி கேசஸ் பார்த்துருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக வந்தால் பார்க்க முடியாது அப்படின்னா இது மருத்துவ தர்மமா? இது மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1955 வந்து நான் ஆக்ஷன் எடுக்கலாம் அவர் மேலே. நான் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலுக்கு, இந்திய மருத்துவ கவுன்சில் எழுதினா என்ன பண்ணுவார், ஒரு மெடிக்கல் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சா? இதெல்லாம் வந்து எத்திக்கலே கிடையாது. நீங்கள் இந்த பாலச்சந்தருக்கு வந்து நீங்கள் தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் பிரசிடெண்ட் இருக்கார் இல்லையா, செந்தில்குமார் நினைக்கிறேன், டாக்டர் செந்தில்குமார் நினைக்கிறேன், அவர் தான் இதில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணணும். ஜெய் ஹிந்த்.